நாங்கள் இப்ப தரம் பதினொன்றின் மூன்றாவது தவணைக்குரிய திரிகோண கணிதம் என்ற பாடத்தினூடாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெருமை அடைகின்றோம். அந்த வகையில் அந்த திரிகோண கணிதம் என்றது முற்று முழுதாக ஒரு பகுதி ரெண்டில் வார ஒரு பத்து புள்ளிக்குரிய கேள்வி, பகுதி ரெண்டில் பத்து புள்ளிக்குரிய கேள்வியாக வரும் திரிகோண கணிதம். அதே நேரம் பகுதி ஒன்றில் ஒரு ரெண்டு புள்ளிக்குரிய கேள்வியும் பெறும். அப்போ மொத்தமாக ஒரு பேப்பரில் 12 புள்ளிக்குரிய ஒரு கேள்வியாக வார பகுதி தான் இந்த திரிகோண கணிதம். இந்த திரிகோண கணிதத்தில் முதல்ல ஆரம்பத்தில் பார்க்க போகிறோம், நாங்கள் திரிகோண கணித விகிதம் என்று பார்க்க போகிறோம். திரிகோண கணித விகிதங்கள், திரிகோண கணித விகிதங்களை பார்க்க முதலாவதாக பார்க்க போகிறோம் சைன் விகிதம், சைன். ரெண்டாவதாக காஸ் விகிதம், மூன்றாவதாக டேன் விகிதம். இது மூன்றும் தான் எங்களோட நாங்கள் படிக்க போகிற பாடத்தின் திரிகோண கணித விகிதங்கள். சைன் விகிதம் தமிழ்லேயும் அப்படி தான் சொல்கிறேன், சைன் கோசைன் டான்சன் சரிதானே. இதில் இந்த காஸ் விகிதத்துக்கு மட்டும் அட்டவணை எங்களுக்கு வராது. அது ஏனென்றால் எங்களுக்கு சைனுக்கு காஸ் விகிதத்தில் வந்தால் அதை நாங்கள் சைன் அட்டவணையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும், சரியா? இப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த திரிகோண கணிதன்ற பாடத்தில் சைன் விகிதம் காஸ் விகிதம் டான் விகிதம் முதல்ல அந்த விகிதங்களின் தொடர்புகள், ஒரு செங்கோண முக்கோணியில் அந்த விகிதங்களின் தொடர்புகள் எவ்வாறு அமையப்போகுது, சைன் விகிதம் எப்படி அமையப்போகுது, காஸ் விகிதம் எப்படி அமையப்போகுது, டான் விகிதம் எப்படி அமையப்போகுதுன்றதை பற்றி அடிப்படை முதல்ல பார்ப்போம் சரிதானே. அப்போ அதன் முதற்கட்டமாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஒரு செங்கோண முக்கோணியை கருதுவோம், ஒரு செங்கோண முக்கோணி, சரியா? ஒரு செங்கோண முக்கோணி. அப்போ செங்கோணத்தை போட்டுக்கொள்வோம், இதில் ஏதாவது ஒரு கோணம், கோணத்தை தீட்டான்னு போட்டுக்கொள்வோம். செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம், சுருக்கமாக போடுறேன். தரப்பட்ட கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம், தரப்பட்ட கோணத்துக்கு அயலில் உள்ள பக்கம் அயற்பக்கம், சரியா? இதான் ஒரு செங்கோண முக்கோணியில் நாங்கள் போடுற அடிப்படை விஷயங்கள். ஒரு கோணத்தை வச்சுக்கொண்டு, ஒரு செங்கோணத்தை வச்சுக்கொண்டு, எப்போதும் செங்கோணம் ஒன்று இருந்தால் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் தான், அது அப்படி தான் சொல்கிறது. ஏதாவது ஒரு தரப்பட்ட கோணம் ஒன்று, இது ஒரு டீட்டா பீட்டா கேமான்னு சொல்லி அப்போ தரப்பட்ட ஒரு கோணம் தந்தால் அந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை எதிர்ப்பக்கம் என்று சொல்லுவோம், அதில் பக்கத்தில் உள்ளதை அயற்பக்கம் என்று சொல்லுவோம் சரிதானே. அப்போ அந்த வகையில் பார்க்க நாங்கள் இப்போ சைன் விகிதத்தை எழுத போகிறோம், சைன் விகிதம். அப்போ சைன் தீட்டா, சைன் தீட்டா வந்து எப்படி இருக்க போதுண்டா, எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இதங்களுக்கு நீ எப்போதும் ஞாபகமே விரவும், சைன் தீட்டாண்டா எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் தான். அடுத்தது காஸ் விகிதம், காஸ்தீட்டா. காஸ்தீட்டா வந்து அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், காஸ்தீட்டா காஸ் விகிதம். அடுத்தது டான் தீட்டா, எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், இது டான் தீட்டா. அப்போ சைன் தீட்டாண்டா என்ன பார்க்குறோம், சைன் தீட்டாண்டா எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், ஒரு செங்கோண முக்கோணின்ற எதிர்ப்பக்கத்தை அது எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கமாக வரவணும். அதே நேரம் காஸ் தீட்டாண்டா ஒரு செங்கோண முக்கோணின்ற தரப்பட்ட கோணத்தின் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கமாக தரவணும். அடுத்தது டான் தீட்டாண்டா எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கமாக வரவணும், சரியா? இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன பகுதி ஒன்றுக்கு வார ஒரு சின்ன கணக்கை பார்ப்போம் நாங்கள் சரிதானே. இந்த அடிப்படை விடயத்தை வச்சுக்கணும், இவ்வளாம் இவ்வளாம் எங்களுக்கு இனி ஞாபகம் இருக்கணும். சைன் டீட்டாண்டா எதிர்ப்பக்கத்தின்கள் செம்பக்கம், கொத்தீட்டாண்டா அயற்பக்கத்தின்கள் செம்பக்கம், டேன் டீட்டாண்டா எதிர்ப்பக்கத்தின்கள் அயன்பக்கம், இது எங்களுக்கு இனி ஞாபகம் இருக்கணும். இது இருந்தால் தான் நாங்கள் இனி ஒவ்வொரு கணக்கும் செய்யலாம். இந்த திரிகோண கணிதத்தின் ஒரு அடிப்படை விஷயங்கள் ஒன்று இது சரிதானே. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு செங்கோண முக்கோணி செம்பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், இதே ஒரு தீட்டாண்ட தாரம்,
இதை போடுறேன் நான் ஒரு எக்ஸ் அண்டு போடுறேன் சரியா. இது ஒரு செங்கோண முக்கோணியண்டா முதல்ல கேள்வி என்னென்னா சைன் டீட்டா கொஸ் டீட்டா டேன் டீட்டா நாலின் வீதங்களையும் காணட்டாம். சைன் டீட்டா அவ்வளவு கொஸ் டீட்டா அவ்வளவு டேன் டீட்டா அவ்வளவு நாலின் வீதங்களையும் காண சொன்னால் ஒரு பகுதி ஒன்றில் கேட்குற கேள்வி என்றால் மூன்று வீதம் கண்டு இந்த பக்கமும் காணோம். அப்போ முதல்ல பைதகரஸ் தொடர்பில் நாங்கள் அடிப்படை விஷயம் சின்ன விஷயம் ஒரு பைதகரஸ் தொடர்பில் இந்த எக்ஸை காணுவோம். எப்படி எக்ஸ் வர்க்கம் சக நாலின் வர்க்கம் சமன் ஐந்தின் வர்க்கம் பைதகரஸ் தொடர்பு. அப்போ எக்ஸ் வர்க்கம் சக பதினாறு சமன் இருபத்தி அஞ்சு. அப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் இருபத்தி அஞ்சு சய பதினாறு ஒன்பது. அப்போ எக்ஸ் சமன் வர்க்க மூலம் ஒன்பது அப்போ எவ்வளோ வரப்போகுது மூன்று சென்டிமீட்டர் சரியா. இப்போ எக்ஸை கண்டுட்டோம் நாங்கள் இனி நாங்கள் அங்கால பார்ப்போம். அப்போ சைன் டீட்டா சைன் டீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சைன் டீட்டாக்கு எதிர்பக்கம் என்ன நாலு சென்டிமீட்டர் செம்பக்கம் அஞ்சு. அப்போ நாலின் கீழ் அஞ்சு முதலாவது சைன். அடுத்த கொஸ்தீட்டா கொஸ்தீட்டா என்ன அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்போ அயற்பக்கத்தை பார்த்தால் அயற்பக்கம் எக்ஸ் செம்பக்கம் அஞ்சு. அப்போ எக்ஸை நாங்கள் முதலே கண்டு வச்சிருக்கிறோம் மூன்று. அப்போ மூன்றின் கீழ் அஞ்சு அடுத்தது டேன் டீட்டா. டேன் டீட்டா வந்து எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். டேன் டீட்டா எதிர்பக்கம் நாலு அயற்பக்கம் எக்ஸ் எதிர்பக்கம் நாலு அயற்பக்கம் எக்ஸ். அப்போ நாலின் கீழ் மூன்று சரியா. அதான் இந்த இந்த கணக்குங்களுக்கு செய்கிற பகுதி ஒன்றில் வார பகுதி ஒன்றில் வார ரெண்டு புள்ளிக்குரிய கேள்வி. அப்போ இந்த கணக்கை நாங்கள் செய்ய எங்களுக்கு அடிப்படை வீதம் திருவண்ணத்தின் அடிப்படை வீதம் வந்து தெரிய வேணும். அதாவது சைன் டீட்டா கொஸ் டீட்டா டேன் டீட்டா மூணே தெரிஞ்சால் சரி. இதே போல் இப்போ நாங்கள் வேறு ரெண்டு கணக்கு பார்ப்போம் இருக்கா ரெண்டு கணக்கு செய்தால் நாங்கள் ஞாபகம் நிற்கும் என்ன சதானே. ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டால் ஏதாவது ஒரு பக்கம் தெரியலையண்டா அந்த பக்கத்தை நாங்கள் பைதகரஸ் தொடர்பு மூலம் காண வேணும். பைதகரஸ் தொடர்பு மூலம் கண்டுட்டு அதை சைன் டீட்டா அதுகின்ற விகிதத்தை எழுதி தொடர்பு எழுதி அதுகின்ற விகிதத்தை காண்றது. அடுத்த கொஸ்தீட்டாண்ட தொடர்பு எழுதி அதுகின்ற விகிதத்தை காண்றது. அடுத்த டேன் டீட்டாவை எழுதி அதுகின்ற விகிதத்தை காண்றோம் சரிதானே. ஓகே இதே போல் இப்போ வேறு ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம் நாங்கள். இப்போ பாருங்க ஒரு செங்கோண முக்கோணி இதில் இது பதிமூன்று சென்டிமீட்டர் இது ஐந்து சென்டிமீட்டர் இதை நான் ஏ என்று போடுறேன் இதை தீட்டாண்டு போடுறேன். முதல்ல ஏயை காணுவோம் சரிதானே. ஏயை கண்டா பைதகரஸ் தொடர்பின்படி ஏ வர்க்கம் சக ஐந்தின்ற வர்க்கம் சமன் பதிமூன்றின்ற வர்க்கம். அப்போ ஏ வர்க்கம் சக இருபத்தி அஞ்சு சமன் நூற்றி அறுபத்தி ஒன்பது. ஆகவே ஏ வர்க்கம் சமன் நூற்றி அறுபத்தி ஒன்பது சய இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு. ஏ வர்க்கம் சமன் நூற்றி நாற்பத்தி நாலு. அப்போ ஏ சமன் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஏ கண்டாச்சு சரியா.
முதல்ல செம்பக்க செம்பக்கமும் இன்னொரு பக்கம் தான் தான் இன்னொரு பக்கம் தான் காண்றது பைதானோட படி. அடுத்ததாக கேட்ட கேள்வி என்னென்னா சைன் வீதத்தை காண்க, சைன் டீட்டாவை காண்க. அப்போ சைன் டீட்டா விகிதத்தை எழுதுவோம். என்ன தொடர்பு? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் டீட்டா வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சமன். எதிர்பக்கம் 5, செம்பக்கம் 13, அவை விட 13 5 சைன் டீட்டா. அடுத்த கொஸ்தீட்டா, கொஸ்தீட்டா வந்து அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் ஏ, செம்பக்கம் 13. அப்போ ஏ நாங்கள் முன்னமே கண்டிருக்கிறோம் 12. அப்போ 12 கீழ் 13. அடுத்த டேன் டீட்டா, எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் 5, அயற்பக்கம் ஏ, 5 கீழ் ஏக்கு பதிலாக 12. அப்போ டேன் டீட்டா வந்து 12 5 சரியா? இப்போ பாருங்கள் சைன் டீட்டா, சைன் டீட்டான்ட விகிதம் முதல் காணப்படும். இதில் எக்ஸாமுக்கு கேட்க ஏதாவது 2 தான் கேட்பினேன். இப்போ நான் இதில் விளங்கப்படுத்திக்க எல்லா கேள்வியும் செய்கிறேன். உங்களை கேட்க இவா சைன் டீட்டாண்ட பிரமதியை தந்துட்டு டேன் டீட்டாவை கேட்கலாம் சரியா? இப்போ நான் வந்து விளங்கப்படுறதேக்க எல்லாத்தையும் செய்து தார். இப்போ முதற்கட்டமாக அப்படி ஒரு கேள்வியே பார்ப்போம் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ தானே இப்போ பேப்பரில் இப்படி ஒரு கேள்வி எடுக்கும். சைன் தீட்டா சமன் 5 3 எனின் டேன் தீட்டாவின் பெருமானத்தை காண்க. எனின் டேன் தீட்டாவின் பெருமானத்தை காண்க. அதான் பார்க்க போகிறோம். இப்போ சைன் தீட்டா வந்து 5 3 டேன் தீட்டாவை பார்க்க போகிறோம். அப்போ சைன் டீட்டாண்டா எங்களுக்கு முன்னம் தெரிய வேணும். சைன் டீட்டாவென்றால் ஒரு செங்கோண முக்கோணியின் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சரியா? அது தெரிய வேணும். ஒரு செங்கோண முக்கோணியின் தரப்பட்ட கோணத்தின் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்போ நாங்கள் ஒரு செங்கோண முக்கோணியொண்டு அமைச்சு கொள்ளுவோம். இதான தீட்டா, இது செங்கோணம். எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கம் 3, செம்பக்கம் 5. அப்போ இன்னொரு பக்கம் காண வேணும். அதை நான் எக்ஸ் அண்டு போடுறேன். பைதகரஸ் தொடர்பில் எக்ஸை காண்றேன். எக்ஸ் வர்க்கம் சக 3 வர்க்கம் சமன் 5 வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் 9 சமன் 25. அப்போ எக்ஸ் சமன் வர்க்க மூலம் 16 4 வரும். 4 அழகு, என்ன இலை கண்டாலும் சென்டிமீட்டர் என்ன இலை கண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ஓ, இப்போ எங்களை கேட்டது டேன் டீட்டா. அப்போ டேன் டீட்டா வந்து எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்ப்பக்கம் எவ்வளவு டேன் டீட்டாக்கு? 3. அயற்பக்கம் எக்ஸ். அப்போ 3 கீழ் எக்ஸ். எக்ஸ் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கண்டு வச்சிருக்கிறோம். அவை 3 கீழ் 4.
அப்போ டேன் டீட்டா வந்து நாலு. இது பகுதி ஒன்றுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன கேள்வி. டேன் டீட்டா இவ்வளவு என்றால் அதில் சைன் டீட்டா இவ்வளவு வேண்டா, டேன் டீட்டா இவ்வளோ. அப்போ அப்படி மாற்றியும் கேட்கலாம், டேன் டீட்டா இவ்வளவு வேண்டா, அப்போ சைன் டீட்டா இவ்வளவு வேண்டா. எங்களை அந்த அடிப்படை தொடரை வச்சுக்கொண்டு ஒரு செங்கோணம் கோழியில் போட்டுட்டு காண வேண்டியதான். சரியா? அடுத்த விஷயம் பார்க்க போகிறோமேனா, ஒரு ஒரு இது வந்து ஸ்டாண்டர்டானதுண்டா, ஒரு நிலையான பெருமானங்கள், அதாவது 30 பாகையின் எங்கட திரிகோணத்தில் 30 பாகையின் நிலையான பெருமானங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இது மாறாது, எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கு. எப்படி என்றால், ஒரு 2 அலகு பக்க நீளம், அடிப்படை விஷயத்தை ஒன்று சொல்கிறேன், 2 அலகு பக்க நீளமுடைய ஒரு சமபக்க முக்கோணியை கருதுவோம். 2 அலகு பக்க நீளமுடைய ஒரு சமபக்க முக்கோணியை கருதுவோம். முதல்ல அதை இருக்கா வரைஞ்சு கொள்வோம். எல்லாம் 2 அலகு, இது 2 அலகு, இதுவும் 2 அலகு, இதுவும் 2 அலகு. நான் இப்போ போடையிலேருண்டா, ஒரு சமபக்க முக்கோணிக்கு எதிர்ச்சியில் இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்சால் அது அந்த எதிர்ப்பக்கத்தை இரு சமகூறிடும். அப்போ நான் இதிலிருந்து ஒரு கோடொண்டை வரைகிறேன். இப்படி வரைஞ்சால் செங்குத்து, இதுவும் செங்குத்தாக தான் இருக்கும். அப்போ இது 1 அலகாக இருக்கும், இதுவும் 1 அலகாகத்தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு பேரை போடுறேன்னா ஏ அண்டு பி சி டி. சரியா? ஒரு சமபக்க முக்கோணியன்னா அநேகமாக எல்லா கோணங்களும் 60 பாகையாக இருக்கும். அகக்கோணங்கள் 60 பாகையாக இருக்கும். இது எதிர்ப்பக்க எதிர்ச்சியிலேருந்து வரைகிற செங்குத்தொண்டு வரையப்பட்டால் அது இந்த கோணத்தை இரு சம கூறணும். அப்போ இந்த கோணம் எவ்வளவாக இருக்குமெண்டா, 30 பாகையாக இருக்கும். சரிதானே? அது 30 பாகையாக இருக்கும். இதில் இப்போ எங்களுக்கு இது 2 அலகு 2 அலகு 1 அலகு 1 அலகு எங்களுக்கு தெரிய வேண்டியது ஏடி. ஏடியை நான் ஹெச் அண்டு போடுறேன். ஹெச் போட்டுட்டு முக்கோணி ஏசிடி இல் இந்த ஏச்சை இருக்கா காண்டர், ஏச்சை இருக்கா கண்டா, ஹெச் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம் சமன் சம பைதகர சொல்கிறேன், அந்த முக்கோணிக்கு பைதகர சொல்கிறது டெண்டின் வர்க்கம். ஆகவே ஹெச் வர்க்கம் சக உண்டு சமன் 4. வர்க்க மூலம் 3. இப்போ இது எந்த பாகை? இது 30 பாகை. இது 30 பாகை. சரியா? 30 பாகை. இது 60 அண்டா, இது 90 பாகை, இது 30 பாகை. இப்போ நாங்கள் முதல்ல சைன் 30 பாகை எழுத போகிறோம். சைன் 30 பாகை, சைன் 30 பாகை அண்டா, சைனின் தொடர்பு என்ன? எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் 30 பாகை என்று எதிர்ப்பக்கம் இது டிசி. டிசி செம்பக்கம் என்ன? ஏசி. டிசி எவ்வளவு? 1. செம்பக்கம் ஏசி எவ்வளவு? 2. ஆகவே சைன் 30 பாகை 1/2 என்று வரும். அப்போ இந்த பெருமானம் ஒரு காலமும் எங்களுக்கு மாறாது, இது தேவையானது உண்டு. சரிதா? இந்த பெருமானம் எங்களுக்கு தேவையானது. சைன் 30 பாகை என்றா 1/2 தான். சரிதானே? சைன் 30 பாகை எப்போதும் 1/2 சமனாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம், கொஸ் 30 பாகை. கொஸ் 30 பாகை, கொஸ் 30 பாகை என்றா கொஸ் விகிதம் என்றா அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இது 30 பாகை. 30 பாகைக்கு அயற்பக்கம் ஏச், செம்பக்கம் டெண்ட், அயற்பக்கம் ஏடி,
செம்பக்கம் ஏசி, ஏடி வந்து ஏச் அண்டு போட்டிருக்கோம், ஏசி வந்து ரெண்டு. ஏச் நாங்கள் ஏற்கனவே கண்டு இருக்கிறோம், வர்க்க மூலம் மூன்று கண்டிருக்கிறோம் ஏச். அப்போ இதில் நான் வர்க்க மூலம் மூன்று கீழ் டென்ட் என்னது காஸ் 30 பாகை, இதுவும் வந்து மாறாது, எப்போதும் ஒரே பெருமானமாகத்தான் இருக்கு. காஸ் 30 பாகை வர்க்க மூலம் மூன்றின் கீழ் டென்ட், சரியா? இந்த பெருமானம் எங்களுக்கு சைனில் வரும், பேருந்து நாங்கள் எங்களை கணக்கு செய்ய பார்ப்போம். அடுத்தது டேன் 30 டேன் 30 பாகை எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், டேன் 30 பாகையின் எதிர்பக்கம் உண்டு, அயற்பக்கம் ஹெச், எதிர்பக்கம் டிசி, அயற்பக்கம் ஏடி. இப்போ டிசி வந்து உண்டு, ஏடி வந்து ஹெச், ஏச்சங்களுக்கு தெரியும் வெர்க்க மூலம் மூன்று. ஆகவே டேன் 30 ஒன்றின் கீழ் வெர்க்க மூலம் மூன்று, இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான தேவையானது உண்டு, ஸ்டாண்டான பெருமானம். அதில் 30 பாகையின் மூன்று பெருமானங்களையும் இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம். பாருங்க, ஒரு சைன் 30 பாகையின் திரிகோணகணித வீதத்தின் மூன்று பெருமானங்களும், இந்த பெருமானங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனெல்லாம் எங்களை கணக்கு செய்ய ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படும். சைன் 30 பாகையண்டா அரை, சைன் 30 பாகை அரை எப்படி வந்ததுன்னு காட்டியிருக்கிறேன். எங்களுக்கு எப்படி வந்ததுன்றது அதில் பெரிய விஷயமும் இல்லை, ஆனால் எங்களுக்கு அரைன்றது தெரிஞ்சா சரி. அதே போல் காஸ் 30 பாகை வர்க்க மூலம் மூன்றின் கீழ் டெண்டு, அதுவும் சரி. அடுத்தது டேன் 30 பாகை எதிர்பக்கத்துங்கிற அயற்பக்கம், அது ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் டெண்டு, சரியா? இப்போ 30 பாகைக்குரிய பெருமானங்களை நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். ஒரு 30 பாகையின் திரிகோண வீதங்களின் பெருமானங்களை பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னா 60 பாகையின் பெருமானங்களை பார்க்க போகிறோம். அதே முக்கோணிக்கு, அதே முக்கோணியில் எடுத்துக்கொண்டு 60 பாகையில் பார்த்தா, 60 பாகைக்கு பார்த்தா எவ்வாறு அந்த பெருமானங்கள் வருதுன்னு பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ பார்ப்போம். சைன் 60 பாகை எழுதுவோம். சைன் 60 பாகை, சைன் விகிதம் எதிர்பக்கத்தின்கள் செம்பக்கம், எதிர்பக்கத்தை பார்ப்போம். 60 பாகையின் எதிர்பக்கம் ஹெச், செம்பக்கம் டெண்டு, ஏச்சங்களுக்கு தெரியும் வெர்க்க மூலம் மூன்று கீழே ரெண்டு, எது சைன் 60 பாகை. இது எங்களுக்கு ஒரு முக்கியமானது, சரியா? சைன் 60 பாகையை பார்த்துருக்குறோம். அதே போல் காஸ் 60 பார்ப்போம். அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், 60 பாகையின் அயற்பக்கம் உண்டு, செம்பக்கம் அதாவது டிசியின் கீழ் எழுதுறது நல்ல, டிசியின் கீழ் ஏசி, டிசி உண்டு, செம்பக்கம் டென்ட். ஆகவே காஸ் 60 பாகை அரைக்கு சமனாக இருக்கும், அரை. இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமானது. அடுத்தது டேன் 60 பாகை, டேன் 60 பாகை என்றா டேன் 60 பாகை எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், டேன் 60 பாகை என்ற எதிர்பக்கம் ஹெச் அதாவது ஏடியின் கீழ் சிடிசி, ஏடியின் கீழ்
DC. AD ஏ பார்ப்போம், ஹெச் டிசி ஒன்று, ஹெச்சின் கீழ் ஒன்று, அதாவது வர்க்க மூலம் மூன்றின் கீழ் ஒன்று. இதிலிருந்து டேன் 60 பாகை சமன், வர்க்க மூலம் மூன்று, கீழே ஒன்று போட தேவையில்லை. சரியா? இப்போ முதல்ல பார்த்தினாங்கள் திருகோணகோணித வீதங்களின் 30 பாகை திருகோணகோணித வீதங்களின் பிரமாணங்கள் பார்த்தினாங்கள். இப்போ நாங்கள் 60 பாகை திரிகோணகணித விகிதங்களின் பிரமாணங்களை பார்த்துருக்கிறோம். இது ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. இப்போ நீங்கள் முதலில் முதலில் பார்த்ததை குறித்து வச்சதை பாருங்கோ, இப்போ வச்சதையும் பாருங்கோ. சைன் 30 பெருமானம் அரியண்டு வந்தது, இதில் கொஸ் 60 பெருமானம் அரியண்டு வருது. ரெண்டின் பெருமானங்களும் சமனாக இருக்கு. அதே போல் சைன் 60 பெருமானம் அங்கே கொஸ் 30 பெருமானத்துக்கு சமனாக வந்திருக்கு, அதாவது வர்க்க மூலம் மூண்டின்கள் 10 வந்திருக்கு. அப்போ அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னான், கொஸ் பாகைகளை பார்க்கறதுக்கான அட்டவணை எங்களுக்கு வராது. ஏன் வராதுண்டா? கொஸ் அட்டவணை இருக்குமெண்டா, அதை நாங்கள் சைன் அட்டவணையை கொண்டே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதுக்காகத்தான் கொஸ் அட்டவணை இல்லை வார கணக்கவள் அந்த பெருமானங்கள் சைனின் 90 கழிக்கிற ஒரு பெருமானத்துக்கு சரியாக இருக்கும். அதை நான் பேருந்துருக்கா சொல்கிறேன். சரிதானே? அப்போ இதிலே இருந்து நாங்கள் இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுக்க போகிறோம். சைன் 30 பாகை கொஸ் 60 பாகைக்கு சமன், அதே போல் சைன் 60 பாகை கொஸ் 30 பாகைக்கு சமன். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் சைன் 30 பாகை சமன் கொஸ் 60 பாகை சமன் அரை, இது முதலாவது. அப்போ சைன் 30 கொஸ் 60 சமன் அரை. அதே போல் சைன் 60 பாகை சமன் கொஸ் 30 பாகை சமன் வர்க்க மூலம் மூன்றின் கீழ் 10. இதிலேயும் இருந்தும் எங்களுக்கு முக்கியமானது இந்த சைனுக்கும் கொசுக்கும் இடையிலே ஒரு தொடர்பை எடுக்க போகிறோம். எப்படி என்றா, இப்போ பாருங்கள், கொஸ் 60 பாகையை காண போகிறோம். கொஸ் 60 பாகையை காண போகிறோம்ண்டா, அது என்னத்துக்கு சமனாக இருக்குண்டா, சைனுக்கு சமன். சைனின் எந்த பாகைக்கு சமனாக இருக்கண்டா, இந்த கொஸ் 90 இருந்து இந்த 60 பாகையை சமனாக இருக்கு. கொஸ் 90 இருந்து 60 பாகைக்கு. அப்போ கொஸ் 90 இருந்து 30 பாகை. கொஸ் 90 இருந்து 30 பாகை. பாருங்க, கொஸ் 60 வந்து கொஸ் 90 sin 30. அப்போ 90 sin 30ண்டா, அது எதுக்கு சமனாக இருக்குமெண்டா, சைன் 30 பாகைக்கு சமனாக இருக்கு. கொஸ் 60 எப்படி எழுதுகிறோம், கொஸ் 90 sin 30. 90 sin 30ண்டா அதான் 60. அப்போ அதை நாங்கள் எங்கே பார்க்கணுமெண்டா, சைனுக்கு 30 பாகையில் பார்த்தா சரி. சரிதானே? அப்போ இதுதான் அந்த தொடர்பு, நாங்கள் இந்த இதில் எடுக்கிறதுக்கான அந்த தொடர்பு. சைன் கொஸ் 60 பாகை கிட்டால் சைன் 30 பாகை என்ற பெருமாணத்தை பார்த்தா, 90 கழித்து போட்டு பார்த்தா எங்களுக்கு கொஸ் 60 என்ற பெருமாணம் வரும். நாங்கள் கணக்கு செய்யக்க இப்போ இந்த இருக்கா பார்க்குறோம். நாங்கள் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கா நான் சொன்னான், இப்போ இதை நாங்கள் கணக்கு செய்யக்க அது சிம்பிளாக விளங்கும். சரிதானே? ஓகே. இப்போ அடுத்த விடயம் பார்க்க போகிறோம். இப்போ 30 பாகையை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அதே நேரம் 60 பாகையும் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த 45 பாகை இருக்கா பார்ப்போம். 45 பாகையில் இந்த சைன் பெருமானம் கொஸ் பெருமானம்
டேன் பருமானம் எவ்வாறு அமையப்போகுதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த 45 பாக வாரதுக்கான ஒரு அடிப்படை சந்தர்ப்பம் என்னென்றா, ஒரு செங்கோண இருசமபக்க முக்கோணியை கருத வரும். ஒரலகு பக்கமுடைய செங்கோணத்தை அமைக்கிற பக்கங்கள் ஒரலகாக இருக்கிற ஒரு செங்கோண இருசமபக்க முக்கோணியை பார்ப்போம். பாருங்க, நல்ல செங்கோண முக்கோணி, இது ஒரலகு, இதுவும் ஒரலகு. அப்போ இது 45 பாகை, இதுவும் எவ்வளவாக இருக்குமெண்டா 45 பாகையாக இருக்கு. இது 90, அப்போ 45 சரிதானே. இப்போ இதுக்கு ஒரு பேரை போட்டுக்கொள்வோம், ஏ பி சி. அப்போ இதில் முதல் பார்க்க போகிறது ஏசி, செம்பக்கத்தை பார்ப்போம். இருக்கா செம்பக்கத்தின் நீளம் ஏசி வர்க்கம், ஏபி வர்க்கம், பிசி வர்க்கம். ஏபி வர்க்கம் ஒன்றின் வர்க்கம், பிசி வர்க்கம் ஒன்றின் வர்க்கம். ஆகவே ஏசி வர்க்கமூலம் 10. ஏசி வர்க்கம் 10 அப்போ ஏசி சமன் வர்க்கமூலம் 10. இது ஏசி வர்க்கம், சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம் சைன் 45 பார்ப்போம். சைன் 45 எதிர்பக்கத்தின்கள் செம்பக்கம், 45 எதிர்பக்கம் உண்டு ஏபி, கீழ் ஏசி, ஏபி உண்டு, ஏசி வர்க்கமூலம் 10. அப்போ சைன் 45 சைன் 45, சரி. அதே போல் கோஸ் 45, அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயற்பக்கம் பிசி, செம்பக்கம் ஏசி. ஆகவே ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 10. ஆகவே கொஸ் 45 சமன் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 10. அதுவும் சரி. அப்போ இதில் பாருங்க, முதலில் எடுத்தோடனே பண்ணது சைன் 45 பெருமானமும் கொஸ் 45 பெருமானமும் சமனாயிருக்கு. என்ன சைன் 45 பிரமாணமும் கொஸ் 45 பிரமாணமும் ஒன்று கொண்டு சமனாயிருக்கு. ஏனண்டா 90 இருந்து 45 கழிச்சா 45 வரப்போகுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் எங்களுக்கு ரெண்டின் பிரமாணங்களும் சமனாமைது. அடுத்தது டேன் 45, டேன் 45 வந்து எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், 45 எதிர்பக்கம் ஏபி, அயற்பக்கம் பிசி, அதாவது ஒன்றின் கீழ் 1. ஆகவே டேன் 45 1. அப்போ டேன் 45 பெருமானம் எப்போதும் உண்டாகத்தான் இருக்கும். டேன் 45 பாகையை விட குறைவாக இருந்தால் அது உண்டை விட குறைவாக இருக்கும். 45 பாகையை விட கூடவான பாக வந்தால் ஒன்றின் பெருமா உண்டை விட கூடவாக வரும். ரெண்டுலேயும் வரும், மூன்றுலேயும் வரும். டேன் பெருமானங்கள் 45 பாகோட அதிகரிக்குமாக இருந்தால் அதுண்ட பெருமானங்கள் கூடிக்கொண்டு போகும். சரிதானே? ஓகே, இப்போ இதில் இருந்து நாங்கள் எடுக்க போகிற ஒரு முடிவு என்னென்னா, இந்த சைன் 45 பாகையும் இந்த கொஸ் 45 பாகையும் ரெண்டும் ஒன்று கொண்டு என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். அப்போ ஆகவே இதிலிருந்து நாங்கள் எடுக்க போகிற ஒரு முடிவு, சைன் 45 சமன்
கொஸ் 45 சமன் ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் டென்ட். சரியா? இதோடு எங்களுக்கு 30 பாக 60 பாக என்ற பெருமானங்கள் எல்லாம் ஞாபகம் எங்களுக்கு. இனி நாங்கள் கணக்கு செய்ய இதை வச்சுக்கொண்டு சில பகுதி ஒன்றுக்கு வர கணிப்புகளை செய்யலாம். பகுதி ரெண்டுக்கு வந்தாலும் நாங்கள் அது இந்த கணிப்புகளை செய்து கொண்டு போகலாம். சரிதானே? இப்போ நாங்கள் இதை விட ஒரு படி மேலே எங்களுக்கு ஞாபகம் அது எப்படி வரணும்ல ஞாபகம் வச்சுருந்தா நல்லம். அதாவது ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுக்கொண்டு சைன் சைவர் பாக சைவர் தான், கொஸ் சைவர் பாக உண்டு. சைன் சைவர் பாக சைவர், கொஸ் சைவர் பாக உண்டு. அதே போல் சைன் 90 பாக உண்டு, கொஸ் 90 பாக சைவர். சரியா? எங்களுக்கு தேவையில்லை, அறிஞ்சிருக்கிறது நல்லமே. அது என்ன பெருமானங்களை கொஞ்சம் இது மாறா சைன் சைவர் ரெண்டா சைவர், கொஸ் சைவர் ரெண்டா உண்டு. சைன் 90 ரெண்டா உண்டு, கொஸ் 90 ரெண்டா சைவர். அதே போல் அந்த டேனே இருக்கா கண்டுவிடுவோம். அறிஞ்சிருக்கிறது நல்லமே. டேன் சைவர் பாக சைவர், டேன் தொண்ணூறு பாக முடிவிலி என்று சொல்கிறேன். சரியா? இவ்வளாந்தான் இவ்வளாந்தான் நாங்கள் இதில் பார்க்க போகிற ஒரு நிலையான பெருமானங்களின், அதாவது என்னென்னு சொல்கிறது, 30 பாக 60 பாக 45 பாக மற்ற சைபர் பாக 90 பாக இவ்வளவுத்தின் பெருமானங்கள், திரிகோண கணிதங்களின் பெருமானங்களை நாங்கள் பார்க்க போகிறோம், பார்த்துருக்குறோம். இதை கொண்டு நாங்கள் என்னென்னா வர கணக்குகளை பார்க்க போகிறோம். இப்போ இதை கொண்டு எப்படி எப்படி நாங்கள் இதில் வர கணக்குகளை பார்க்க போகிறோம் இப்போ பார்ப்போம். இருக்கா ஒரு சின்ன கணக்குகள் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இவ்வளவும் வந்து ஞாபகம் நிற்கணும். இவ்வளோ பெருமானங்கள் கொஞ்சம் கணக்கை செய்து செய்து பார்க்க கொஞ்சம் ஞாபகம் வரும். சரியா? இப்போ பார்ப்போம். அதாவது செங்கோண முக்கோணி இது வந்து 30 பாக இது 45 மீட்டர் ஏச்ச காணட்டா ஹெச் சொதானே பார்ப்போம். அப்போ எங்களுக்கு இந்த 30 முதல்ல நாங்கள் செலக்ட் பண்ணோம் என்னென்னா தரப்பட்ட ஒரு கோணம் தரப்பட்டிருக்கு, ஒரு கோணம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த கோணத்துக்கு என்னென்ன பக்கம் தரப்பட்டிருக்கு? எதிர்ப்பக்கம் இருக்குது, மற்றது என்ன இருக்குது? செம்பக்கம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எதிர்ப்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்குமான தொடர்பு சைன் விகிதம், எதிர்ப்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்குமான தொடர்பு சைன் விகிதம் தான். ஆகவே அந்த வகையில் பார்க்க சைன் 30 பாக சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் 30 பாக என்ற பெருமானம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? அரை. சைன் 30 பாக என்ற பெருமானம் அரை. சமன் எதிர்ப்பக்கம் எவ்வளவு? ஹெச். செம்பக்கம் எவ்வளவு? இதை 40 வச்சுக்கொள்வோமே, 40. அப்போ அரை சமன் சைன் 30 அரை சமன் ஹெச்சின் கீழ் 40. குறுக்கால பேருக்குங்க 2 ஹெச் சமன் 40. ஆகவே ஹெச் சமன் 20 மீட்டர். சரியா? அந்த 30 பாகையை வச்சுக்கொண்டு சைனில் வந்த ஒரு சாதாரண கணக்கு. இதே போல் இன்னொரு கணக்கை பார்ப்போம். இது
இது 30 பாக அங்கால 125 அந்த செம்பக்கத்தை எல்லுன்னு தந்திருக்கு. எல்லின் நீளத்தை காணட்டும். எல்லின் நீளத்தை பார்ப்போம். அப்ப சைன் 30 பாகை சமன் எதிர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 125 கீழ் எல். சைன் 30 பாகை என்ற பிரமாணம் அரை சமன் 125 கீழ் எல். அவை குறுக்க பெருக்கி விட்டா எல் சமன் 250 மீட்டர். சரியா?